ஹாய் படீஸ் ஃபைவ் லூஃப் டூ ஃப்ரெஷ் வெல்கம்ஸ் யூ ஆல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சின்ன குழந்தைங்க முதல் பெரியவங்க வரணும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு ஈவினிங் ஸ்நாக் கோபி ஸ்டிக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை சின்ன சின்ன ஷாலோவாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இதில் வெள்ளைப்புழு நிறைய இருக்கும், ஸோ அதனால் நல்லா க்ளீன் பண்ணி ஒரு 4 to 5 times வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சு பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க. பேசிக்காக காலிஃப்ளவரை டைரெக்டாக சமைக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் கல்லுப்பு. ஸோ எல்லாருக்குமே தெரியும் மஞ்சள்லேயும் கல்லுப்பும் ஆன்டிசெப்டிக் கிருமி நாசினி. ஸோ நம்ம அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை அந்த சுடு தண்ணியில் போட்டுக்கணும். இப்படி செய்யும் போது அதில் இருக்கிற அந்த வெள்ளைப்புழு நான் காமிச்சேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி சின்ன சின்ன புழு இருந்தால் கூட அது எல்லாமே செத்துடும். ஸோ நல்லா காஞ்ச தண்ணியில் இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு கலர் கலரிட்டு நீங்கள் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடணும். ஸோ 2 to 3 minutes இது அப்படியே இருக்கணும். ஸோ ரொம்ப நேரமும் நீங்கள் விடக்கூடாது. ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா காலிஃப்ளவர் ரொம்ப பாயில் ஆகிடும், அதுக்கப்புறம் நம்ம 65 பண்ணுறதுக்கு சரியான ஒரு பதத்தில் இருக்காது. 2 to 3 minutes கழித்ததுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவரை நம்ம ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது இருக்கிற வாட்டர் ஃபுல்லாக நல்லா வந்து ட்ரெயின் பண்ணி நீங்கள் எடுத்து ஒரு பாத்திரத்தில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாவே அந்த காலிஃப்ளவர் ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு மேக்னேட் ரெடி பண்ணிக்கணும். ஸோ ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு 2 spoons இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் அதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு தேவைக்கேற்ப சால்ட் அதில் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நான் வந்து இன்றைக்கி 1 tablespoon சால்ட் இதில் ஆட் பண்ணுறேன். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஆல்ரெடி மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன், 1/4 teaspoon மஞ்சத்தூள், 1/2 teaspoon கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா வந்து ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறேன், நிறைய ஆட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள் 1 spoon ஆட் பண்ணுறேன். இது வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூள், அதனால் கலர் அவ்வளோவாக இருக்காது. அதுக்கப்புறம் கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் 1 spoon ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் நான் எந்த விதமான ஃபுட் கலரும் கலருக்காக யூஸ் பண்ணலை, காஷ்மீரி மிளகாத்தூளே கொஞ்சம் கலர் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு 5 to 6 spoons அரிசி மாவு இதில் ஆட் பண்ணுறேன். ஒரு பைண்டிங்காகவும் நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காகவும் நான் ஒரு 6 spoons அரிசி மாவு இதில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளேவர், கார்ன்ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 spoons இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் நீங்கள் தேவைப்பட்ட கடல மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், பட் நான் இன்றைக்கி கடல மாவு ஆட் பண்ணல. ஸோ கடல மாவு ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கோட்டிங் நிறையவே கொடுக்கும். அதுக்கப்புறமா ஒரு 2 spoons லெமன் இதில் ஒரு சோர்ஸாக நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறமா அப்படியே நீங்கள் உங்கள் கையால் இதை நல்லாவே அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கங்க. காலிஃப்ளவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு வாட்டர் வெஜிடபிள், அதில் வாட்ரி இருக்கிறதுனால நீங்கள் தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு நல்லாவே நீங்கள் அதை வந்து இந்த மிக்சரை பைண்ட் பண்ணிக்கங்க. நல்லா கையால் நீங்கள் அதுக்கப்புறம் அதில் மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ எடுத்த உடனே நீங்கள் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி பதமாயிடும், அதுக்கப்புறம் அந்த கன்சிஸ்டன்சி கொடுக்காது. ஸோ அதனால் இந்த மிக்சர் ஃபுல்லாகவே நீங்கள் கைனால் நல்லாவே நீங்கள் மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது காலிஃப்ளவரில் இருக்கிற தண்ணி அந்த மிக்சரோட கலந்து ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக நீங்கள் தண்ணியை தெளித்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே அந்த மிக்சர் பைண்ட் ஆகிற வரலும் நீங்கள் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க. ஸோ கடல மாவு ஆட் பண்ணும்போது இன்னும் கோட்டிங் நல்லாவே கொடுக்கும். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பொகடா டைப்பில் வரும். ஸோ அதனால் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணல. ஸோ நல்லா மேக்னேட் பண்ணதை நீங்கள் ஒரு 3 to 4 hours விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து டைரெக்டாகவே அப்படியே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். 3 to 4 hours ஊற வச்சு நீங்கள் எடுக்கும்போது அந்த மசாலா நல்லா ஊறி பைண்ட் ஆகி நல்லா வந்து டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் உங்களுக்கு வரும். ஸோ எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு ஷாலோவாக போட்டு ஸ்லோவாக நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸோ காலிஃப்ளவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வெஜிடபிள் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ரி வெஜிடபிள். ஸோ என்ன காஞ்சிச்சான்னு பார்த்தேன், பார்த்தீங்கன்னா நல்ல லைட்டாக வந்து பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு ஒரு ஷாலோவாக போட்டு ஸ்லோவாக எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ காலிஃப்ளவர் வந்து லோ கேலரி வெஜிடபிள், அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ஃபைபர்ஸ் இருக்குது. ஸோ லோ கேலரி லோ கார்போஹைட்ரேட்ஸ் இருந்ததுனால யார் வேணாலும் இந்த வெஜிடபிளை எடுத்துக்கலாம். எக்ஸ்பெஷலி வெயிட் லாஸ், நல்லாவே இந்த வெஜிடபிள் வெயிட் லாஸ் கொடுக்கும். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, எனி ஏஜ் குரூப், ஹார்ட் டிசீஸ், டயபெட்டிக், யார் வேணாலும் இந்த வெஜிடபிளை தாராளமாக எடுத்துக்கலாம், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஸோ எண்ணெயில் நல்லா வெந்து வருது, லைட்டாக நீங்கள் திருப்பி விட்டுக்குங்க. ஸோ ஆஃப் குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிட்டு பொறிக்கும் போது அது நல்லாவே ஃப்ரை ஆகி வரும். ஹையாக வச்சிட்டிங்கன்னா வெளியெல்லாம் வெந்து உள்ளே வேகாமல் இருக்கும். ஸோ நீங்கள் சிம்மில் வச்சுக்கிட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறமா மெயினான ஒரு விஷயம்னா காலிஃப்ளவரில் நிறைய ஆன்டி ஆக்சிஜன்ஸ் இருக்குது. ஆன்டி ஆக்சிஜன்ஸ்ன்னு சொல்கிறது என்னன்னா நிறைய ரிஸ்க்கான டிசீசஸ் லைக் ஹார்ட் டிசீஸ், டயபெட்டிக், மெயினாக கேன்சர். ஸோ கேன்சர் செல்ஸ் க்ரோத் ஆகிறத தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த காலிஃப்ளவரில் இருக்குது. ஸோ ஆன்டி ஆக்சிஜன்ஸ் கேன்சர் செல்ஸை வந்து தடுக்கும். ஸோ அதனால் இந்த காலிஃப்ளவரை எப்போல்லாம் சீஸ்னலாக நமக்கு கிடைக்குதோ அப்போல்லாம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் செஞ்சு எந்த ஏஜ் குரூப் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லணும்னா ஒன்லி ஃபார் தைராய்டு பேஷண்ட்ஸ். ஸோ அதுலேயுமே ஹைப்பர் தைராய்டிசம், தைராய்டு லெவல் ஜாஸ்தி இருக்கிறவங்க இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா வாட்ரி வெஜிடபிள்ன்றனால அவங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன், கோல்டு, காஃபு வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் எந்த விதமான ஏஜ் குரூப்பும் இந்த காலிஃப்ளவரை தாராளமாகவே ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃப்ரை ஆகி ஒரு நல்ல ஒரு கோல்டன் கலரில் கிறிஸ்பியாக வந்திருக்கு. ஸோ இந்த டைமில் எடுத்து நல்லா ஆயிலை ட்ரைன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். ஸோ ஆயில் வந்து ட்ரை ஆகணும். ஒன்லி ஒன் ஹெல்த் கான்ஷியஸ் என்னன்னா நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணுறது தான். அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த வெஜிடபிள் ஒரு நல்ல ஒரு வெஜிடபிள். ஸோ இருக்கிறதையும் கொஞ்சமாக ட்ரைன் பண்ணி நான் எடுத்துட்டேன். ஸோ அடுத்தது இன்னொரு செட்டையும் நம்ம அதே மாதிரி ஆயிலில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு டீப் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸ்லோவாக இந்த மாதிரி போட்டு சிம்மில் வச்சு நீங்கள் நல்லா வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ எல்லா ஏஜ் குரூப்பும் ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபினா அது காலிஃப்ளவரில் செய்கிற ரெசிபீஸாக தான் இருக்கும். ஈக்குவலன் டு ஒரு நான்வெஜ் ரெசிபிக்கு ஈக்குவலன் டு டேஸ்ட் வந்து இந்த காலிஃப்ளவர் கொடுக்கும். ஸோ நிறைய டிஷ்ஷஸுமே நம்ம இந்த காலிஃப்ளவரில் செய்யலாம். ஸோ நல்லாவே மறுபடியும் வெந்து வருது எண்ணெயில், நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை ஆயிலேருந்து எடுக்கலாம். இன்றைக்கி டிப்ஸ்ன்னு சொன்னால் நீங்கள் நிறைய வந்து ரெசிபீஸில் ஃபுட் கலர்ஸ் யூஸ் பண்ணுறத டோட்டலாக அவாய்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி கூட நான் எந்த விதமான ஒரு ஃபுட் கலரும் நான் வந்து இந்த ரெசிப்பியில் யூஸ் பண்ணல. ஏன்னா வந்து ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர்ஸ் நிறையவே வந்து ஹார்ம்ஃபுல்லான ஒரு விஷயம், ஹெல்த்துக்கு ஒரு கேடான விஷயம். ஸோ பேசிக்காக நம்ம மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் அந்த மாதிரி யூஸ் பண்ணும் போதே பேசிக்கான கலர்ஸ் கொடுக்கும். சில டிஷ்ஷஸில் மட்டும்தான் நம்ம வந்து கலர்ஸ் வந்து அன்அவாய்டபுளாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதுவுமே நல்லா ஆயிலில் பொறிஞ்சி வந்திருக்கு. ஸோ நல்லா ஆயிலில் ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம இதை இந்த பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வா வா, பார்க்கும்போதே நாக்கில் இருக்கிற டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணது இந்த கோபி 65. ஸோ இதை கார்னிஷ் பண்ண கொஞ்சம் ஆனியன், ஒரு ஸ்மால் பீஸ் லெமன் அண்ட் ரெண்டு சில்லி வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப டெலிஷியஸான, டேஸ்டியான, கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி நான் காலிஃப்ளவருடைய நியூட்ரிஷ்னல் பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் விட்டமின்ஸ், இதில் 80% விட்டமின் சி இருக்குது.
ஸோ விட்டமின் சி நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் அதாவது எதிர்ப்பு சக்தியை ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணும், பூஸ்ட் பண்ணும். ஸோ நீங்களும் இந்த ஒரு ஹெல்த்தியான ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணும் வரை நான் உங்கள் எஸ்தர், ஷைனிங் ஆஃப் ஃப்ரம் ஃபைவ் லூப் டு ஃபிஷ். பபாய், டேக் கேர், லவ் குக்கிங். உணவை நேசியுங்கள், ஆரோக்கியமாய் உண்ணுங்கள்.